இலங்கை மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திய தகவல். அடுத்த வாரம் கொழும்பில் கூடவுள்ள முக்கிய தலைவர்கள், அரசியலில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். எரிபொருள் விலை குறித்து வெளியான விசேட அறிவிப்பு. அடுத்த 12 மணி நேரத்தில் வங்கக்கடலில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம், பலத்த காற்று மழை. மஹிந்த பிரபித்து அதிரடி உத்தரவு, எடுக்கப்படவுள்ள உடன்படி நடவடிக்கை. எதிர்வரும் வருடம் ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி முதல் மின்சாரம், எரிபொருள், ரயில் மற்றும் பேருந்து கட்டணங்கள் 15% அதிகரிக்கும் என்று நிதியமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு அமைய கட்டணங்கள் அதிகரிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எப்படி இருப்பினும் அதற்கு முன்னர் வரி மீளாய்வு நடத்தி வற்றில் இருந்து விலக்கு பெறக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகள் தொடர்பில் தனியான தீர்மானம் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரத்தில் புதிய வெட்வரி சட்டமும் அறிமுகப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பெட்ரோல் மற்றும் டீசல் வட் வரி விதிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் 2023 ஆண்டு ஏப்ரல் முதலாம் திகதி முதல் இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் மீது வட் வரி அமல்படுத்தப்படும் என தெரியவந்துள்ளது. நாட்டில் உள்ள தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் அடுத்த வாரம் கொழும்பில் கூடுவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது. இந்த கூட்டம் தொடர்பாக சி வி விக்னேஸ்வரன், சுரேஷ் பிரேமச்சந்திர, சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன் உள்ளிட்டவர்களுடன் தான் கலந்துரையாடியதாக அந்த கட்சி தலைவர் மாவி சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். அதன் பிரகாரம் குறித்த சந்திப்பை எதிர்வரும் 25 அல்லது 26 திகதி நடத்துவதற்கு பெரும்பாலான தலைவர்கள் இணக்கம் வெளியிட்டுள்ளதாக மாவி சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்து கலந்துரையாடுவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இருப்பினும் கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளான டெலோ பிளெட் கூட அன்றைய தினம் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசகர நேற்று விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் 50வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டபோதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை திருத்தத்தை மாதத்திற்கு ஒருமுறை மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படுவதாகவும் இது தொடர்பான பிரேரணையை எதிர்வரும் திங்கட்கிழமை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில், விலை சூத்திரத்தை கடந்த 15 திகதி கூறியிருந்தோம். அப்படியான சந்தர்ப்பத்தில் தாங்கள் பொருளாதார இழப்பை சமாளிக்க 14 திகதி அல்லது 13 திகதி வரை பதிவுகளை மேற்கொள்ளாமல் இருந்தீர்கள். அதனால் தற்போது மாதந்தோறும் அதனை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளோம். இது தொடர்பான பிரேரணை திங்கட்கிழமை அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்படவுள்ளது. சில மணி நேரங்களுக்கு முன்பு எரிபொருள் விலை அதிகரித்ததா அல்லது குறைந்ததா என்பது குறித்து அறிவிக்கப்படும். இதேவேளை எதிர்வரும் மாதத்திலிருந்து இந்த புதிய நடைமுறையை நடைமுறைப்படுத்த எதிர்பார்த்துள்ளோம் என கூறியுள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளுக்கு நகர்ந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடலில் படிப்படியாக வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும். வலுவடைந்துள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசையில் தாளமக்கம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளை நோக்கி நகர வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சிறிதளவில் மழை பெய்வதுடன் நாட்டின் பிற பகுதிகளில் சீரான வானிலை நிலவும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தொடர்பாக சமூக வலைதளங்களில் சேறு பூசுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் ஏற்கனவே பல நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக கட்சியின் சட்டத்திறனைகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்வரும் தேர்தலை இலக்காக கொண்டு பொதுமக்கள் மத்தியில் கட்சியின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமைக்கு எதிராக சேறு பூசுவதில் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் ஈடுபட்டு வருவதாக பொதுஜன பெரமுனவின் செயலாளர் மேலும் கூறியுள்ளார். இலங்கை மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திய தகவல். அடுத்த வாரம் கொழும்பில் கூடவுள்ள முக்கிய தலைவர்கள், அரசியலில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். எரிபொருள் விலை குறித்து வெளியான விசேட அறிவிப்பு. அடுத்த 12 மணி நேரத்தில் வங்கக்கடலில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம், பலத்த காற்று மழை. மஹிந்த பிரபித்து அதிரடி உத்தரவு, எடுக்கப்படவுள்ள உடன்படி நடவடிக்கை.